பாரதிய ஜனதா கட்சி பெருநாயக்கன்பாளையம் கிழக்கு மண்டல் சார்பாக காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு ஸ்வச் பாரத் தூய்மை இந்தியா திட்டத்தில் செங்காலிபாளையம் பேருந்து நிறுத்தம் மற்றும் தொப்பம்பட்டி பிரிவு 4 ரோடு பகுதிகளில் மண்டல தலைவர் புவனேஸ்வர் தலைமையில் தூய்மைப் பணிகள் நடைபெற்றது. இன்று காந்தி ஜெயந்தியொட்டி ஸ்வச் பாரத் தூய்மை இந்தியா திட்டத்தில் நாட்டின் பல்வேறு இடங்களில் பாஜகவினர் தூய்மைப் பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக கோவை பெருநாயக்கன்பாளையம் பாஜக கிழக்கு மண்டல் சார்பாக மண்டல் தலைவர் புவனேஸ்வர் தலைமையில் பாஜக நிர்வாகிகள் பல்வேறு இடங்களில் தூய்மைப் பணிகளை மேற்கொண்டனர். இதில் கோவை செங்காலிபாளையம் பேருந்து நிறுத்தம் மற்றும் மேட்டுப்பாளையம் சாலை தொப்பம்பட்டி பிரிவு 4 ரோடு பகுதிகளில் தேங்கியிருந்த குப்பைகளை அகற்றி தூய்மைப் பணிகளை மேற்கொண்டனர். இதில் மண்டல் துணைத் தலைவர் கனகராஜ், மண்டல் செயலாளர் உதயகுமார், செல்வகுமார், கோவிந்தராஜ், ஐடி பிரிவு மண்டல் துணைத் தலைவர் சவுந்தர், சிறுபான்மை அணி மண்டல் தலைவர் சின்னராஜ், சிறுபான்மை அணி பொதுச் செயலாளர் ராமச்சந்திரன், ஊடகப் பிரிவு மண்டல் தலைவர் ரூபி ரவி, மத்திய அரசு திட்டங்கள் பிரிவு மண்டல் துணைத் தலைவர் ராதாகிருஷ்ணன், மத்திய அரசு திட்டங்கள் பிரிவு மண்டல் செயலாளர் ஆனந்தகுமார், விஜயகுமார், முத்துமாரி, ஆன்மீகம் ஆலயம் மேம்பாட்டு பிரிவு மண்டல் தலைவர் அசோக்குமார், கிருஷ்ணகாந்த், ஊடகப் பிரிவு மாவட்ட செயலாளர் மணிமோகன், மகளிரணி மாவட்ட பொருளாளர் மரகதம், மகளிரணி மண்டல் தலைவர் விஷ்ணுபிரியா, மகளிரணி மண்டல் துணைத் தலைவர் விஜயலட்சுமி, விவசாய அணி மண்டல் தலைவர் சக்திகுமார் உட்பட பலர் கலந்து கொண்டனர்.